ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அனைத்து பயணங்களையும் ரத்து செய்துள்ள வெளிநாட்டு நிறுவனம். இலங்கை மக்களுக்கு இன்றைய தினம் தொடர்பில் ஒரு முக்கிய தகவல். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையை மீள கட்டியெழுப்ப அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்னதிரர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு அதிகம் வருகை தரவிருக்கும் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவது நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் பாதிக்கும் என்று நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரர் தெரிவித்துள்ளார். இலங்கையை மீள கட்டியெழுப்ப அதிபருக்கு 2 மாத காலமாவது வழங்கப்பட வேண்டும். 2 மாதங்களுக்குள் அவரால் இந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை என்றால் நாம் எமது கைக்குள் நாட்டை கட்டியெழுப்ப சுற்றுலாத்துறையின் பங்கு மிகவும் முக்கியமாகும். எனவே இந்த 2 மாதங்களுக்கு நாட்டில் சாதகமான முறையில் ஆட்சியை கொண்டு செல்ல அதிபருக்கு இடம் அளிக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரவிருக்கும் இந்த மாதத்திலும் பிரச்சனைகளை உருவாக்குவது நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் பாதிக்கும். நிறைவேற்று அதிபர் அதிகாரங்களை நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களுடன் சமப்படுத்த வேண்டும். நாடாளுமன்றத்துக்குள் என்ன நடக்கும் என்பது குறித்து நாம் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாடாளுமன்றத்திற்குள் இருக்கும் எண்ணிக்கையை வைத்தே எதிர்கால நாட்டிலமை நிர்ணயிக்கப்படுகின்றது. நாட்டின் அரசியல் அமைப்பின் 22வது திருத்தத்தை புதிய அதிபர் நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்கின்றோம். மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை விநியோகிக்க இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட எரிபொருளை சரியான விதத்தில் விநியோகித்திருந்தால் அக்டோபர் வரை போதுமானதாக இருந்திருக்கும். முதலில் எரிபொருள் வரிசைகளையும் மின்வெட்டையும் இல்லாதொழிக்க வேண்டும். இதனை 2 மாதங்களுக்குள் நிவர்த்தி செய்ய முடியும். இவ்வாறான நடவடிக்கைகளில் நாட்டின் எரிபொருள் வரிசைகள் தவிர்க்க முடியும். இவ்வாறான குறுகிய கால திட்டங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை எதிர்வரும் மாதங்களில் சுற்றுலாத்துறை பயணிகளை அதிகமாக எதிர்பார்த்துள்ள நிலையில் வெளிநாடுகளில் மாற்று தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் அடிப்படையில் அமைதியின்மை காரணமாக இலங்கைக்கான பயணங்களை மேலும் ரத்து செய்வதாக ஜெர்மனி தளமாக கொண்ட சுற்றுலாத்துறை முன்னணி நிறுவனம் DJI அறிவித்துள்ளது. உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட பற்றாக்குறையுடன் பொருளாதார நெருக்கடியை நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இதனை அடுத்து கடந்த மாதம் இலங்கையில் அவசரகால நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் 22 வரையான பயணங்களை DJI நிறுவனம் ரத்து செய்துள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை காரணமாக அத்தியாவசிய பயணங்களை தவிர மற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இங்கிலாந்தின் வெளிநாட்டு பொதுநிலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. இதன் மூலமாகவே துரதிஷ்டவசமாக 2022 ஆகஸ்ட் 22 இலங்கைக்கு புறப்பட்டு அனைத்து விமான பயணங்களையும் ரத்து செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது என்றும் DJI குறிப்பிட்டுள்ளது. எனினும் இலங்கையின் சர்வதேச விமான நிலையத்தினூடாகவே பயணிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த அறிவித்தல் பொருந்தாது என்றும் DJI நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நேற்று முன்தினம் கோவிட் தொற்றுக்குள்ளான மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையில் மீண்டும் கோவிட் தொற்றாளர்கள் அதிகரித்து வருகின்றனர். இதற்கிடையில் நேற்று புதிதாக 146 பேர் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதும் இன்று வெள்ளிக்கிழமை 1 மணித்தியால மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ வரையான வலயங்களிலும் இவ்வாறு 1 மணித்தியால மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த வலயங்களில் இரவு வேளைகளில் 1 மணித்தியால மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அனைத்து பயணங்களையும் ரத்து செய்துள்ள வெளிநாட்டு நிறுவனம். இலங்கை மக்களுக்கு இன்றைய தினம் தொடர்பில் ஒரு முக்கிய தகவல். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.